ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நாம வெறும் 15 நிமிஷத்துல சாக்லேட் கேக் ஈஸியா ஃப்ரை பேன்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரை பேன்ல சாக்லேட் கேக் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 முட்டை, 1/2 கப் சக்கரை, இது 100 கிராம், 1/2 கப் எண்ணெய், இது வந்து 125 ml, 1/4 கப் கோகோ பவுடர் 40 கிராம், 1/4 கப் மைதா, இது வந்து ஒரு 145 கிராம் இருந்தது, 1/2 கப் தண்ணி. தண்ணி வந்து ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான், எது சூடு தண்ணி எல்லாம் எடுக்காதீங்க. இது ஒரு 125 ml வந்தது, 1/2 கப். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரை பேன்ல தான் இன்னைக்கு கேக் பண்ண போறோம். இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரை பேனுக்கு எண்ணெய் வந்து கோட் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு சிலிக்கான் ப்ரஷோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் அப்படியே படுற மாதிரி தடவி விட்டுருங்க. எல்லா பக்கமும் எண்ணெய் தடவியாச்சு. ஒரு டீஸ்பூன் மைதா எடுத்து அப்படியே தூவி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது மாதிரி தட்டிக்கலாம். பாருங்க இது மாதிரி அப்படியே தட்டி தட்டி எல்லா இடத்துலையும் சைஸில் கூட படுற மாதிரி பண்ணிவிடுங்க. இது போல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மைதாவை இது பண்ணியாச்சு, ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே திருப்பி விட்டு லைட்டாக இது மாதிரி டேப் பண்ணிவிடுங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா மைதா இருந்தால் அப்படியே வெளியில் வந்துடும். அவ்வளோதான், நம்ம ஃப்ரை பேன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி இந்த தோசைக்கல் சன்ன தோசைக்கல் இருக்கும்ல, நம்ம பிரியாணிக்கு தம்முக்கெல்லாம் அடியில் போடுவோமே, அதை வந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அது நல்லா ஹீட் ஆகிடும். அதுக்குள்ளே நாம் வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் முட்டை, சக்கரை, வெனிலா எசன்ஸ், அப்புறம் எண்ணெய், இது நாலையும் சேர்த்துருங்க. ஒரு பலூன் விஸ்கோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்துட்டே இருங்க, நல்லா இந்த க்ரீமியாக வரணும். கொஞ்சம் நம்ம முட்டை, எண்ணெய், சக்கரை பாருங்கள் எல்லாம் நல்லா இதாக பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் கூட நம்ம நல்லா இப்படி பீட் பண்ணோம். உங்ககிட்ட வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் கூட அதில் ஈஸியாக பண்ணிடலாம். இது மாதிரி வந்துடும். இப்போது நம்ம மைதா இதெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்படியே சடலடை வச்சு சலிச்சுக்கிட்டே நம்ம மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துலாம். மைதா சேர்த்தனோடனே நம்ம எடுத்து வச்ச பேக்கிங் பவுடர், உப்பு, பேக்கிங் சோடா மூணையும் சேர்த்து அதையும் சலிச்சிருங்க. நம்ம கோகோ பவுடரையும் சேர்த்திடலாம். நம்ம கோகோ பவுடர் எல்லாமே சலிச்சு சேர்த்தியாச்சு. இப்போ அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப இது பண்ண வேணாம். நம்ம மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் தண்ணி அதையும் சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம போட்ட தண்ணியோடு சேர்த்து மாவெல்லாம் ஒன்று சேர கலக்கியாச்சு. நம்ம பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ரை பேன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஊற்றலாம். பேட்டர் எல்லாத்தையும் அப்படியே போட்டுருங்க. உங்ககிட்ட அகலமான இது மாதிரி ஃப்ரை பேன் இல்லை, சின்ன ஃப்ரை பேன் இருக்குன்னா 2 வாட்டியாக கூட நீங்கள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாதி மாவு சேர்த்துட்டு மறுபடியும் பாதி மாவு சேர்த்திடலாம். நம்ம கேக் பட்டர் சேர்த்துறோன்னே இது மாதிரி ஒரு வாட்டி டேப் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். நம்ம ஹாட்டான தவா ரெடியாக இருக்குது. இப்போ இது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு மூடியை போட்டுடலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கேக்கை செக் பண்ணிடலாம். பாருங்கள் ஓரத்தில் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, பட் நடுவில் இதாக இருக்குது. ஸோ சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சுருங்க. அடுத்த 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கேக்கை இப்போ செக் பண்ணிடலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து மிடில்ல செக் பண்ணிடலாம். ஒரு கத்தியோ இல்ல டூத் பிக்கோ வச்சு செக் பண்ணுங்க. பாருங்க கத்தி ரொம்ப க்ளீனா வந்திருச்சு. இது போல சைட்ஸ்லயும் அங்கங்க செக் பண்ணிடுங்க. ஏனா இல்லடி சில டைம் வந்து எங்கயாவது மாவா நின்றோ. அதனால ஒரு நாலஞ்சு இடத்துல செக் பண்ணிட்டீங்கனா ரொம்ப நல்லதா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே எவ்வளவு சாப்பிடலாம், நல்ல டேஸ்டா இருக்கும். ஆனா நான் வந்து இதுக்கு ஒரு சிம்பிளான ஃப்ராஸ்டிங் போட போறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் சாக்லேட், குக்கிங் சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பவுல்ல சேர்த்திடலாம். சேர்த்திட்டு டபுள் பாயிலர் கொதிக்கிற தண்ணியில வச்சு அப்படியே மெல்ட் பண்ணிடலாம். சாக்லேட்டு பால் ரெண்டு மட்டும்தான். நல்லா அப்படியே இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ண வச்சிடலாம். நம்ம சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆகி நல்லா நம்ம ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த கேக் வந்து வார்மாக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், லைட்டாக சூடு இருக்குது. நம்ம ஃப்ராஸ்டிங்கும் ரெடி ஆயிடுச்சு, அப்படியே ஊற்றிடலாம். நம்ம ஃப்ராஸ்டிங் எல்லாம் போட்டாச்சு. பாருங்க நம்ம கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அப்படியே ஃப்ராஸ்டிங்கோட சூப்பராக இருக்கு. இந்த கேக்கை கண்டிப்பாக இந்த லாக்டவுனில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஈஸியான இந்த சாக்லேட் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரியாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனை அழுத்திடுங்க. அனைவருக்கும் நன்றி.